Praise the Lord, Yesu Namathinale Ella Deva Pilligalaiyum Vaazhthugiren, Aashirvadhikiren. Kathar Indha Naalilum Avarudaiya Vaarthaiyai Koduthirukkirar, Paarkalam. Neethimozhigalin Pusthagam 12th Adhigaram 21th Vasanam. Neethimaanukku Oru Kedum Varaadhu, Thunmaarkaro Theemaiyinaal Niraiyappaduvaargal. Proverbs chapter 12 verse 21. No grave trouble will overtake the righteous, but the wicked shall be filled with evil. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக எனக்கு ஏதாவது ஒரு கேடு நடந்துருமோ, என் வாழ்க்கையில் இப்படி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு இருப்பீங்கன்னால், கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தமாய் உங்களிடத்தில் வருகிறது, உங்களுக்கு ஒரு கேடும் வராதபடி கர்த்தர் நிச்சயம் உங்களை காத்துக்கொள்வார், அவருடைய பிரசன்னம் உங்களை காத்துக்கொள்ளும். நீதிமான், நான் நீதிமானா, எனக்கு கேடு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாரா? நிச்சயமாய் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். உங்களுக்கு அந்த சந்தேகம் வேண்டாம். கர்த்தர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறபடியினால்தான் இந்த சத்தத்தையே கேட்க அவர் கிருபை செய்திருக்கிறார். பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார் என்று சொன்ன அதே வார்த்தை தான் சொல்லுகிறது, நீதிமானுக்கும் ஒரு கேடு வராது. உங்களை கேடு வராதபடி காத்துக்கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாக பல்வேறு காரியங்களிலே போராட்டங்கள் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இருந்தது. எவ்வளவு அபிஷேகம் இருந்ததோ அவ்வளவு தூரம் அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் இருந்தது என்று பார்க்கிறோம். அவன் நிம்மதியாக உட்கார்ந்த நாட்கள் வாலிப நாட்களில் இல்லவே இல்லை. தன்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் அவன் காடுகளிலே ஓடிக்கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் தான் சொல்கிறான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தால் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனுக்கு ஒரு கேடு வராதபடி காத்துக்கொள்வார். அப்சலோம், அகிதோபேல், இன்னும் அகோலியாத், சவுல், எத்தனை பேர் அவனுக்கு கேடு செய்ய நினைத்தாலும் கர்த்தர் அவனை காத்தார். நிச்சயமாய் உங்களையும் கேடு வராதபடி காத்துக்கொள்வார். துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள், அவர்களுக்கு தீமை போகும். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தீமை நின்று காத்துக்கொள்வார், தீங்க நாளில் காத்துக்கொள்வார், கூடார மறைவிலே வைத்து காத்துக்கொள்வார். உங்களுக்கு கேடு வராதபடி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அற்புதமாய் நடத்துவார். விசுவாசிப்பில் என்றால் என்னோடு ஜெபிக்கலாமா? ப்ரேஸ் அல்லாஹ். நல்ல ஆண்டவரே, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொன்னீரே. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லா கேட்டுக்கும் நீர் தப்புவிப்பீர், எல்லா கண்ணிக்கும் நீர் தப்புவிப்பீர். உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடி கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசித்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வருகிறேன், குடும்பத்தை கொண்டு வருகிறேன். இயேசுவின் வல்லமை அங்கு இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், போராட்டங்கள் மாறி போகட்டும். கூடையும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் ஒரு கேடு வராதபடி கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு அவருடைய செட்டையின் மறைவில் வைத்து நடத்துவார். காட் பிளெஸ் யூ.